ஹலோ விவாஸ். முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த புகாரால் அண்ணாமலையை சுற்றி வளைத்த போலீசார் அதிரடியாக கைது செய்யப்படும் அண்ணாமலை. வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் 14 தேதி திமுக சொத்துப்பட்டியலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டதிலிருந்தே திமுகவிற்குள் பல்வேறு சலசலப்புகள் ஏற்பட்டது. அதன்பின் நிதியமைச்சர் பிடிஆர் பேசிய ஆடியோவை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பினார். இதனால் அண்ணாமலை மீது வழக்கு தொடரப்படும் என திமுகவினர் பலரும் எச்சரித்தனர். அண்ணாமலை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி அவதூறு பரப்பி வருவதால் முதல்வர் ஸ்டாலின் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் முதலமைச்சரின் பெயருக்கும் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிப்பதாகவும், தற்போது தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி வரும் முதல்வருக்கு எதிராக எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அண்ணாமலை மீது தீவிர விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாகவும், அண்ணாமலை மீது அவதூறு சட்டத்தின் கீழ் உரிய தண்டனை வழங்க உத்தரவிட வேண்டும் என அண்ணாமலை மீது முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளதால் பாஜகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.